எங்கள் பாட்டி வந்து பழைய காலத்தில் வந்து எப்படி அப்போல்லாம் வந்து கேஸ்லாம் கிடையாது, இப்போ தான் வந்தது கேஸ். அப்போல்லாம் வந்து அடுப்பு தான் வச்சு நாங்கள் செஞ்சாங்க. அப்போ வந்து எங்கள் இந்த அடுப்பு வந்து இது வந்து வாழ்த்தூள் அடுப்புன்னு சொல்லுவாங்க. இது வந்து வாழ்த்தூள் அடுப்பு. அந்த காலத்தில் நாங்கள் தான் உபயோகப்படுத்துவோம், வெறவு ரொம்ப கிடைக்காது. அந்த வாழ்த்தூள் வாங்கின்னு வந்து இந்த பாட்டில் வச்சு உள்ளே மற்ற மா பாரத்தை போட்டு வாழ்த்தூள் அள்ளி போட்டு இப்போ என்ன செய்கிறேங்க. இப்படி இடிக்கணும், வாழ்த்தூள் போட்டு இடித்து இதை பற்ற வைக்கணும். பற்ற வச்சு இது சோறு ஆக்கிறதோ குழம்பு வைக்கிறதோ எது ஒன்றாலும் பண்ணிக்கலாம். இதில் நல்லா சுழுவாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும், போக கேட்க எதுவும் வராது. கஷ்டமாக இல்லாத வேலை இது. அந்த வால்பட்டையில் போய் வாழ்த்தூள் வாங்கின்னு வந்து வச்சுக்கணும். இந்த பாட்டில் வச்சு நம்ம அது உள்ளே வச்சு இது இடித்து சுற்றி இடித்து வச்சுட்டு இதுக்கு தேவையான மரத்தூள் மரத்தொட்டியில் தான் கிடைக்கும். வால் பற்றையில் அங்கே தான் இப்போ விலை கொடுத்து இது வாங்கணும். இது போல் இது இப்போ திருவி பொறுமையாக எடுக்கணும், இல்லைன்னா மறுபடியும் அப்படியே கொட்டிக்கும். கொட்டி செய்ய திருப்பி கஷ்டம், எடுத்து திருப்பி அடிக்கணும். எவ்வளோ டைட்டில் இருக்குது பார். கஷ்டம் கிருஷ்ணால் விட்டோ இல்லை வேறு எதுனா வச்சு பற்ற வச்சு ஒரு கட்டை வச்சிட்டோம்னா சமையல் பண்ணிக்கலாம், குழம்போ வச்சுக்கலாம், ரசம் வச்சுக்கலாம், சாம்பார் வச்சுக்கலாம், தண்ணி சுடு தண்ணி வச்சு கூட ஊற்றிக்கலாம் மேலுக்கு. நல்லா குழியாக வந்ததும் இந்த ஹோல்ஸ் இதோ இதை அடைச்சி வச்சுக்கிறேன் இல்லையா, இதை மெதுவாக எடுத்துடணும். எடுத்துட்டு இங்கே வந்து வலை தொலை பண்ணி இந்த மரத்தூள் வந்து மரத்தொட்டியில கிடைக்கும். இந்த அடுப்பு வந்து பானை எல்லாம் செய்வாங்கல்ல, மண் பானை செய்யற இடத்துல வந்து இந்த அந்த அடுப்பு. இது வந்து நகரத்துல கூட யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மழை காலத்துல. இப்ப வந்து நம்ம கேஸ் தீந்துருச்சுன்னா இதை வந்து வச்சு நம்ம விறகு எது ஒரு ரெண்டு விறகு வச்சா நல்லா நல்ல சாப்பாடு எது எல்லாமே செய்யலாம். இந்த மழை காலத்துல கூட நம்ம வீட்டுல வச்சு நல்லா செய்யலாம், அதுவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.